சிற்றம்பலம் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் நாம் சிந்திக்கின்ற பொழுது உவமன்ய முனிவரிடத்தில் அவருடைய சீடர்கள் மாதவம் செய்த தென்திசையினுடைய பயன் என்ன என்று வினாவினார்கள். தென்திசையினுடைய பெருமை என்ன என்று கேட்ட பாணாக்கருக்கு உபமன்ய முனிவர் தென்திசையினுடைய பெருமையை சொல்லத் தொடங்குகிறார்கள். இந்த தென்திசை என்று சொல்லப்பெறுகிற தமிழகத்தில் என்னுடைய தந்தை புலிக்கால் முனிவர் என்று சொல்லப்பெறுகின்ற வியாக்கரபாதர் இறைவனை வணங்கியதும் வழிபாடு செய்ததும் இறைவனுடைய அருள் பெற்றதுமாகிய திருத்தலமாகிய தில்லை என்ற திருத்தலம் இருப்பது இந்த தென்திசையில்தான் அமையப்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இல்லாமல்ல, இறைவன் அம்பலத்தை ஆடுகின்ற பொழுது உமை அம்மை காண நடம்புரிகின்ற அந்த திருத்தலமாக இருப்பது தில்லை திருத்தலம். உமை அம்மை காண ஐயன் ஆடுகிறார், அன்னை காண ஐயன் ஆடுகிற இடமாக இருப்பது இந்த திருத்தில்லை. உயிர்கள் இறை நலம் பெறுவதற்காக இறைவன் தில்லை திருத்தலத்தில் நடம்புரிகின்றார். இந்த நடனத்துடைய நோக்கம் உயிர்கள் அருள் பெறுவதற்காக. நமக்காக ஆடுகிற பெருமான் அன்னை காண ஆடுகிறார். எனவே நாம் காண ஆட வேண்டிய இறைவன் அன்னை காண ஆடுகிறாரே என்று சொன்னால், ஒரு குழந்தை நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அந்த குழந்தைக்காக தாய் மருந்து உட்கொள்வது போல நம்முடைய அன்னை சிவகாம சுந்தரியாகிய அன்னை இறைவனுடைய திரு நடனத்தை கண்டு நம்முடைய நோய் நீக்கத்துக்காக இறைவன் மருந்தாக இருக்கின்ற நிலையை நமக்கு உணர்த்துவதற்காக இறைவி அந்த திருநடத்தனை கண்டு நமக்கு காட்டுகிறார். எனவே சிவகாம சுந்தரியாகிய அன்னை காண ஐயன் திருநடம் புரிகின்றார் என்பதை இந்த பாடலில் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார். எனவே நாம் அருள்நலம் பெறுவதற்காக அன்னை காண ஐயன் ஆடுகின்ற திருத்தலம் தில்லை என்ற திருத்தலமாகும். அது மட்டுமல்ல, இந்த மாதவம் செய்திருக்கக்கூடிய தென்திசையினுடைய பெருமைக்கு மற்றொரு திருத்தலமாக இருப்பது திருவாரூர் என்ற திருத்தலம். இந்த பூமி என்கின்ற மங்கைக்கு இதய கமலமாக இருப்பது திருவாரூர் என்ற திருத்தலம். அத்தகைய சிறப்பு மிக்க திருத்தலம் அமைந்திருப்பது தென் திசையில்தான் அமையப்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லாமல்ல, உமையம்மை இறைவனை பூசிப்பதற்காக வரம் கேட்ட பொழுது இறைவன் காஞ்சிமா நகரை தேர்வு செய்து உன்னுடைய பூசையை காஞ்சிமா நகரில் செய் என்று இறைவன் பணித்த பொழுது அன்னை வந்து அரும் தவம் இயற்றி 32 அறங்களும் வளர்க்கும் முகத்தானாக அன்னை வந்து தங்கிய சிறப்புமிக்க திருத்தலம் இருப்பது நம்முடைய தென் திசையில்தான். மேலும் எல்லாமல்ல, இறைவனும் இறைவியுமாக இருவரும் தோணியில் அமர்ந்து உயிர்களாகிய நம்மை பிறவி கடலிலே இருந்து கரையேற்றுகின்ற இடமாகிய தோணிபுரம் என்று சொல்லப்பெறுகிற திருத்தலம் அமையப்பெற்றிருப்பது இந்த தென்திசையில்தான். இவையெல்லாம் நம் சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். அவர் காட்டாது விட்டிருக்கக்கூடிய வகையிலே நாம் காணுகிற பொழுது இந்த உலகம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களுடைய சேர்க்கை தான் உலகம் என்பது. இத்தகைய உலக இயக்கத்திற்கு இந்த 5 பூதங்கள் இன்றியமையாதவை. அந்த வகையில் இந்த 5 பூதங்களுக்கும் சிறப்புக்குரிய தலமாக அமையப்பெற்றிருப்பவை நம் தமிழகத்தில் தான் அமையப்பெற்றிருக்கிறது. நிலத்துக்குரிய தலமாகிய காஞ்சிமாபுரம், காஞ்சி என்று போற்றப்பெறுகிற நம்முடைய கச்சி ஏகம்பம் என்று திருமுறைகளிலே போற்றப்பெறுகிற காஞ்சிபுரமும் திருவாரூர் என்ற திருத்தலமும் இரண்டும் மண்ணுக்குரிய தலமாக போற்றப்பெறுகின்றன. நீருக்குரிய தலமாக
திரு ஆணைக்கா என்று சொல்லப்பெறுகிற திருத்தலம் இன்று திருச்சிராப்பள்ளியினுடைய ஒரு பகுதியாக அமையப்பெற்றிருக்கிற தலம் அமையப்பெற்றிருப்பதை காண்கிறோம். நெருப்புக்குரிய தலமாக எல்லாராலும் வணங்கப்பெறுகிற திரு அண்ணாமலை என்கிற திருத்தலத்தை நாம் பார்க்கின்றோம். காற்றுக்குரிய தலமாக காலத்தி என போற்றப்பெற்ற திருத்தலம் இன்று மக்கள் வழக்கில் காலஹஸ்தி என்று வழங்கப்பெறுகிறது. இன்றைய நிலையில் அது தமிழகத்தின் எல்லை கடந்து நிற்கிறது. ஆனால் நம்முடைய பண்டைய தமிழகத்தில் காலத்தி என்பது தமிழுக்குரிய மண்ணாக அமைய பெற்றிருப்பதை வரலாற்றிலே நாம் காண்கிறோம். ஆகாயத்தலமாக இருப்பது நம்முடைய சிதம்பரம் என்று இன்று போற்றப்பெறுபவை நம்முடைய திருமுறைகளில் தில்லை என்றும் கோயில் என்றும் போற்றப்பெறுபவை. இப்படி ஐந்து பூதங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. இந்த ஐந்து பூதங்களுக்குரிய தலங்களும் இறைவன் இந்த தென் திசையில்தான் பொருந்தியிருக்குமாறு அருள் செய்திருக்கிறார். நீ எண்ணி பார்க்கலாம். நம்முடைய நூல்களில் உலகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 224 புவனங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறது. அந்த 224 புவனங்கள் என்பது புவனங்களுடைய எண்ணிக்கை. ஒரு புவனம் நீங்கள் என்று எடுத்துக்கொள்வீர்களானால் அந்த ஒரு புவனத்தில் எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு அண்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த அண்டத்தில் எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு அண்டத்தில் எண்ணற்ற உலகத்தும் இருக்கின்ற பொழுது அந்த உலகு என்கின்ற ஒரு பூகோள அமைப்பு, இன்று நாம் வாழுகின்ற இந்த பூகோளமாகி இந்த மண்ணினுடைய அமைப்பிலே நாம் காணுகின்ற பொழுது நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இந்த பறந்திருக்கக்கூடிய இந்த பூகோள அமைப்பில் இறைவன் கருதி இருந்தால் நிலத்துக்குரிய தலமாக ஒரு நாடும் நீருக்குரிய தலமாக இன்னொரு நாடுமாக வெவ்வேறு வகையான நாடுகளை நமக்கு அவன் காட்டியிருக்கலாம். குளிர் பிரதேசங்கள் இந்த பூலோகத்திலே நாம் பார்க்கிறோம். மிகுந்த வெப்பமுடைய பகுதியும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் இறைவனுக்கு ஒவ்வொரு தலங்களாக அமையாமல் இந்த ஐந்து பூதத்துக்குரிய தலங்கள் நம் தமிழகத்திலேயே அமைய பெற்றிருப்பது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது, ஆம், இந்த தமிழகம் புண்ணியம் செய்த இடம் என்பதை நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் நம்முடைய வாழ்க்கையில் நவகிரகங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற 9 கோள்களுடைய இயக்கம் இன்றியமையாது காணப்பெறுகிறது. அந்த கோள்களுக்குரிய தலங்களாக அவைகள் இறைவனை வணங்கி அருள் பெற்றிருக்கக்கூடிய சிறப்புக்குரியவையாக இருக்கக்கூடிய தலங்கள் என போற்றப்பெறுபவை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சூரியன் வழிபாடு செய்து அருள் பெற்ற திருத்தலம் திருமங்கலக்குடி என போற்றப்பெறுகிற திருத்தலம். இன்றைய நிலையில் சூரிய நாராயணர் கோயில் என்ற தலத்துக்கு மிக அருகில் அமைய பெற்றிருப்பது திருமங்கலக்குடி என்ற திருத்தலம். சந்திரன் இறைவனை வணங்கி அருள் பெற்ற தலமாக இருப்பது திங்களூர் என்கிற திருத்தலம். திருவையாறு என்ற திருத்தலத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தலமாக இருப்பது. செவ்வாய் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த கோள் இறைவனை வணங்கி அருள் பெற்ற தலமாக இருப்பது புள்ளிருக்கு வேலூர் என்று போற்றப்பெறுகிற திருத்தலம். இன்று வைத்தீஸ்வரன் கோயில் என்று வழங்கப்பெறுவதை பார்க்கிறோம். அதுபோல புதன் என்கிற கோள் இறைவன் அருள் பெற்ற தலமாக இருப்பது திருவெண்காடு என்கிற திருத்தலம். இன்றைய நிலையில் பூம்புகாருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தலங்களில் ஒன்றாக இருப்பது திருவெண்காடு என்ற திருத்தலம். அதுபோலதான் வியாழம் என்கின்ற குரு என்று சொல்லப்பெறுகின்ற அந்த தேவகுருவாக இருக்கக்கூடியவன் அருள் பெற்ற தலமாக இருப்பது திரு ஆலங்குடி என்ற திருத்தலத்தை பார்க்கிறோம். வெள்ளி என்று சொல்லுகின்ற பொழுது சுக்கிரன் என்று சொல்லப்பெறுகின்ற அவன் அருள் பெற்ற தலமாக கஞ்சனூர் என்ற திருத்தலமும், சனி என்று வருகிற பொழுது திருநள்ளாறு. ஆக சனியினுடைய கோள்களால் ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்காக நலன் என்று சொல்லப்பெறுகின்ற அரசன் குளம் வெட்டி நாளும் தூபம் தீபம் கொண்டு வழிபாடு செய்து அருள் பெற்ற தலமாக போற்றப்பெறுவது திருநள்ளாறு என்கிற திருத்தலம். அதே போல பாம்பு என்று சொல்லுகிற வண்ணமாக ராகுவும் கேதுவுமாக இரண்டு கோயில்கள் சொல்லப்பெறுகின்ற பொழுது அவைகளுக்குரிய தலங்களும் இந்த தமிழகத்தில் தான் அமைய பெற்றிருக்கின்றன. எனவே ஐந்து பூத தலம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி,
ஒன்பது கோள்கள் அருள் பெற்றிருக்கிற தலம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் மேலும் சொல்ல வேண்டும் என்றால் இறைவன் சிவபெருமான் அட்ட வீரட்ட தலங்கள் என்று தன்னுடைய கருணையினாலே உயிர்களுடைய அறியாமையை நீக்கி ஞானம் என்ற ஒன்றை உணர்த்திய வண்ணமாக எட்டு திருத்தலங்களில் அவர் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடிய தலம் இந்த தமிழகத்தில் தான் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் பிரமனுடைய அறியாமையை நீக்கி கொடுத்த திருத்தலம் பிரமசர கண்டீஸ்வரர் என்று திரு கண்டியூர் என்ற தலம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே நாம் வாழுகிற தமிழகம் மாதவம் செய்த தென்திசை என்று உபமன்ய முனிவர் அருள் செய்தார் என்ற சிந்தனையை சிந்தித்து நாம் இந்த பெரிய புராணத்தின் சிறப்புகளை அடுத்த வகுப்பில் அடுத்த நாளை சிந்திப்போம் என்று சொல்லி அன்பர் பெருமக்கள் நியூஸ் 7 பக்தி யூடியூப் சேனலில் இணைந்திருந்து சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம்.